வெல்கம் டு யாவரும் கேளியர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நடிகர் சூர்யா ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய படம் ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, மார்ச் 10. எதற்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற அந்த படம். இதற்கு முன்னாடி படங்கள், இதற்கு முன்னாடி குறிப்பாக சொல்லணுன்னா சூரரை போற்று, ஜெய் பீம், இந்த ரெண்டு படங்களுமே பெரிய அளவு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு வருத்தத்துக்கு என்ன காரணம்னா அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படங்களுமே ரசிகர்களாலும் விமர்சகர்களாலும் பாராட்டப்பட்டது. ரெண்டு படமுமே இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு போனது, ஆனால் அந்த வெற்றி பெற முடியலை. ஸோ ஆனால் அந்தளவு தரமான படமாக மக்கள் அவங்க பாராட்டினாங்க. ஸோ அந்த ஜெய் பீம் படத்தை பொறுத்தவரை ஒரு சர்ச்சை எழுந்தது. அதில் என்ன சர்ச்சை அப்படின்னா, அந்த படம் வந்து ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க. இருளர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அது வந்து காவல்துறை எப்படி வந்து கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம நீதிபதி சந்துரு அவர்கள் அந்த கேஸை எடுத்து வாதாடினார். ஸோ அதில் வரக்கூடிய லாயர் பேர் சந்துரு, எல்லாருடைய உண்மை கதாபாத்திரமும் அதில் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எஸ்ஐ அந்தோணிமுத்து அப்படிங்கிற அந்த பாத்திரம் மட்டும் குருமூர்த்தியாக மாற்றப்பட்டு அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தவரை வந்து ஒரு வன்னியராக காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவருடைய வீட்டில் வந்து அக்னி சட்டி இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டரை காமிச்சு அவர் வந்து ஒரு கொடுமையான போலீஸ் அதிகாரி, அவர் வந்து ஒரு வன்னியர், அதனால் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கே கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரியான அந்த படம் இருக்குதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அந்த படம் வந்தபொழுதே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த இதை வந்து மாற்றினாங்க, அந்த கேலண்டர் டிசைனை மாற்றினாங்க அமேசான் ப்ரைமு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் அப்போ நடந்தது. இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற சமயத்தில், அதாவது பல கோடி ரூபாய் போட்டு தயாரிப்பாளர் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற இந்த நேரத்தில், பாமக கட்சி சார்பாக திரையரங்க உரிமையாளர்கள் திரையரங்க உரிமையாளர் சங்கங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. லெட்டர் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜெய்பீம் படம் வந்தது, அதில் வந்து எங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது. ஸோ அந்த காட்சிகளுக்காக நடிகர் சூர்யா வந்து பொது மன்னிப்பு கேட்கணும் வன்னிய மக்கள்கிட்ட. பொது மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் அந்த படத்தை திரையிடணும், இல்லைன்னா அந்த படத்தை வந்து அந்தந்த மாவட்டங்களில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அது கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அவங்களோட லெட்டர் ஹெட்டில் அந்த மாவட்டச்சில மயிலாடுதுறை அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாரு, அதில் வந்து ஒரு படைப்பாளிக்கான ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை அவர் நீக்கிட்டார். அதற்கப்புறமும் இப்போ அந்த பிரச்சனையை வந்து ட்ராக் பண்ணி அதை இழுத்து திருப்பி அந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஜெய்பிஎம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதை வந்து இப்போ அடுத்த எதற்கும் துணிந்தவன்ல அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து அவங்க கேட்குறது என்னென்னா, இதுக்கு அவர் பொது மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அந்த படத்தை தியேட்டரில் போட விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்சி சார்பாக கேட்குறாங்க. ஸோ அதற்காக சூர்யா அவர்கள் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு நடுவே எதற்கும் துணிந்தவன் அது வந்து ஒரு குடும்ப கதை ப்ளஸ் வந்து ஆக்ஷனாக இருக்கும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். அந்த சம்பவத்தை டைரெக்டாக இல்லைனாலும் அந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் அது இருக்கும். அதில் வந்து சூர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வீக் டே ரிலீஸாக இருக்குது, எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை. ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை தான் யூஸ்வலாக படம் ரிலீஸ் ஆகும், மார்ச் 10 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எந்த அளவு ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாட போகிறாங்களா, முதல் நாள் கலெக்ஷன்லாம் எவ்வளோ இருக்கும், இப்போல்லாம் என்னென்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்க்குறாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் கவலைப்படுறாரோ, தியேட்டர் ஓனர்கள் கவலைப்படுறாங்களோ, ப்ரொடியூசர் கவலைப்படுறாங்களோ இல்லை, அந்தந்த நடிகர்களோட ரசிகர்கள் எங்கள் தலைவர் படம் தான் கூட வசூல், முத நாள் எங்கள் படம் 30 கோடி, எங்கள் படம் 33 கோடி அப்படின்னு அவங்க அந்த கலெக்ஷன் வாரில் ஈடுபடுறாங்க, நம்பர் கேமில் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு இது எந்த அளவு வருது, எந்த அளவு இதுக்கு புக்கிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு காலையில் 7 மார்னிங்லேருந்து நமக்கு தெரிய வரும். 4 மணி ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன், 4 மணி ஷோ இருக்கும், 7 மணி ஷோ இருக்கும், அதை பார்த்தாலே தெரிய வரும். இன்னொன்று என்னென்னா, மார்ச் 11 ராதேஷ்யாம் வருது. ராதேஷ்யாம் கிட்டத்தட்ட 180 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ரெட் ஜெயின்ட் பிக்சர்ஸ் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட 200 தியேட்டரில் அது வருது. தமிழ்நாட்டில் மொத்தமே 980 தியேட்டர் தான் இருக்குது, ஒரு காலத்தில் 3000 தியேட்டர் இருந்தது,
இப்போ 1000க்கு கீழே 980 தான் இருக்குது. அதில் இவங்க ஒரு 200 போச்சுன்னா அந்த பக்கம் ஒரு 700 ரேஞ்சு தான் இருக்கும் மீதி தேட்டரு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா தேட்டருக்காரங்க வலிமை படம் இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அவங்க அந்த படத்தையே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தொடர்ந்து 3வது வாரமாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு வலிமை. ஸோ அது ஒரு 200 தேட்டரில் அது நிற்கும். அது ஒரு 200, இது ஒரு 200-400 தேட்டர் போனால் எதற்கும் துணிந்தவன் தமிழ்நாட்டில் ஒரு 500 தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு அதற்கான கரெக்டான இதெல்லாம் தெரியும், புள்ளி விவரங்கள் தெரியும். ஸோ இது வந்து ஒரு குடும்பம் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாப்பா, இந்த படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்து.